அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் வந்து பிரகாஷ். தொடர்ந்து எல்லா வகுப்பும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மேக்ஸு, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, எல்லா சப்ஜெக்டும் எடுத்துகிட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், அதாவது போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய, அதாவது இது வந்து 10th வகுப்பு மாணவர்கள், 9th வகுப்பு மாணவர்களுக்கு மேலே எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்குது இந்த வகுப்பு. அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள், மாணவ நண்பர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் இந்த வகுப்பு பயன்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உள்ள வகுப்பு. இனி வாரத்தில் 1-2 நாட்கள் இந்த மாதிரி நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகுப்புகளும் இனிமேல் எடுக்கலாம்னு சொல்லி இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் இதிலிருந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண் இதிலிருந்து நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் நல்லா ஞாபகம் வச்சுருங்க. இன்ன வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அது கொஞ்சம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொல்லும் பொருளும். இதில் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கறது என்னென்னா சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் இல்லை, இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஏன்னா அந்த 9th வகுப்புக்கு மேலே இருக்கக்கூடியதுலேருந்து தான் உங்களுக்கு போட்டித் தேர்வு எல்லாத்துலேயும் கேட்பாங்க. பரீட்சையில் ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 இந்த 4 வகுப்புலேருந்து இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இதுதான் தான் கேட்பாங்க. இப்போ சொல்லும் பொருளும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தூய்ப்பது அப்படின்னா கற்பது அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்ப்பது அப்படிங்கிறது கற்பது. இன்னொன்று கூட சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பொருள் கூட இருக்குது, தருதல். தூய்ப்பது அப்படிங்கிறது பாருங்க, தூய்ப்பதுன்னா கற்பது, தருதல். கற்பதுன்னு சொல்லலாம், தருதல்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேவலால். மேவலால் அப்படின்னா பொருந்துதல். மேவலால்ங்கிறது பொருந்துதல். மேவலால் பொருந்துதல், மேவலாளோட பொருள் வந்து பொருந்துதல். மூணாவது பார்த்தீங்கன்னா மயலுறுத்து. மயலுறுத்து, மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை. மயங்கச்சைக்கு இன்னொரு பேர் என்னது, பொருள் என்னது, மயலுறுத்து. மயலுறுத்து, மயங்கச்சை. நான்காவது பிராணரசம். பிராணரசம் அப்படிங்கிறது உயிர் வழி. உயிர் வழி, இந்த உயிர் வழியோட இன்னொரு பொருள் வந்து பிராணரசம். பிராணரசம்னா உயிர் வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா லயத்துடன். லயத்துடன் அப்படிங்கிறது சீராக. இப்போ சீராக, சீராக ஒரே சீராக சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு லயத்துடன் அப்படின்னு சொல்லலாம். சீராகன்றதுக்கு இன்னொரு பேர் லயத்துடன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நனந்தலை. நனந்தலை நல்லா கவனிங்க. ஆறாவது நனந்தலை. நனந்தலைன்னா அகன்ற. நனந்தலை அப்படின்னா அகன்ற. நம்ம பொதுவாக அகன்ற அப்படின்னா படிப்போம், அகன்றன்னு தான் பேசுவோம். சீராக இதெல்லாம் நம்ம பேசக்கூடிய சொற்கள். சீராக அகன்ற அப்படின்னு அதுக்கு அகன்றக்கு இன்னொன்று பொருள் வந்து நனந்தலை. நனந்தலை சீராகன்னா லயத்துடன், அகன்றன்னா நனந்தலை. இந்த நேமி நம்ம வலம்புரி சந்து கேள்விப்பட்டிருப்போம். வலம்புரி சந்து, வலம்புரி சந்துக்கு இன்னொரு பேர் நேமி. நேமின்னா வலம்புரி சந்து. நேமி வலம்புரி சந்து. நம்ம மலை கோடுன்னு சொல்லலாம். கோடு அப்படின்னா மலை. கோடு மலை, மலைக்கு நம்ம கோடுன்னு கூட சொல்லலாம். கோடு. கொடுஞ்செலவு. அடுத்தது கொடுஞ்செலவுன்னா விரைவாக செல்லுதல். விரைவாக செல்லுதலுக்கு பேர் கொடுஞ்செலவு. விரைவாக செல்லுதல் கொடுஞ்செலவு. விரைவாக செல்லுதல் அதாவது வேகமாக செல்லுதல், விரைவாக செல்லுதல் கொடுஞ்செலவு. அது அடுத்து நறுவி. நறுவி நல்லா கவனிங்க. நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள், அதுக்கு பேர் நறுவிம்பாங்க. நறுமணமுடைய அதாவது நல்ல வாசனையுடைய மலர்கள். நறுமணமுடைய மலர்கள், நல்ல வாசனையுடைய மலர்கள் வந்து நறுவி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தூவி. தூவி அப்படிங்கிறது தூவி. நம்ம இதெல்லாம் பேசக்கூடிய, நம்ம பேசக்கூடிய சொற்கள். தூவி, தூவின்னா தூவி, தூவி தூவி. விரிச்சி அப்படிப்போம். விரிச்சி அப்படின்னா நர்சொல். நம்ம விரித்து விரித்து எழுதுக அப்படிப்போம். இது விரிச்சி. விரிச்சி அப்படின்னா நர்சொல். நர்சொல், நர்சொல் அதாவது நல்ல சொல். நர்சொல்ங்கிறதுக்கு பேர் விரிச்சி.
சுவல், சுவல் என்ன தோல், தோல் இருக்கு அதுக்கு பேர் சுவல், தோல் வந்து சுவல் தோல். அடுத்தது அறுபுற, அறுபுறான அருகில், இதுலயே இருக்கு அறுபுற அருகில், அறுபுற அருகில், அருகில் அருகிலுக்கு இன்னொரு பேரு அறுபுற. அடுத்தது முகமன், முகமன் கேள்விப்பட்டிருப்பீங்க, முகமன், முகமன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். முகமன் ஒருவரை நலம் விரும்பி, அதாவது நலம் வினவி, நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். விருந்தோம்பலுக்கு ஒருத்தர் வர்றாங்க, முகமன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை வந்து நலம் வினவி, நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல், அதுக்கு பேர் முகமன். வரக்கூடிய விருந்தாளிகளை நாம் வந்து நலம் விசாரிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து விரும்போல் சொற்கள், அந்த விருந்தோம்பல் சொற்கள் வந்து முகமன். அசையி, அடுத்தது அசையின்னா இளைப்பாரி, அசையி அப்படிங்கிறது நல்லா கவனிங்க, பதினாறாவது அசையினா இளைப்பாரி, அசையி அப்படிங்கிறது இளைப்பாரி. பதினேழாவது பாருங்கள் கடுப்பு அப்படின்றது, கடுப்புன்னா சுற்றம், கடுப்பு ஒரே கடுப்பாக இருக்கும் அது, அந்த கடுப்பு இல்லை சுற்றம், கடுப்பு அப்படிங்கிறது சுற்றம். அடுத்தது ஆரி, ஆரின்னா அருமை, ஆரி ஆரி அருமை, ஆரி அருமை, ஆரிக்கு இன்னொரு பேர் அருமை. அடுத்தது வைரியம், வைரியம் அப்படின்னா கூத்த, கூத்த கூத்த வைரியம், வைரியம்ங்கிறது கூத்த, வைரியம் கூத்த. அடுத்தது இரடி, இரடி அப்படின்னா திணை, திணை திணை இல்லை திணை, திணை ரெண்டு சொல்லி பாருங்க, திணை இரடி அப்படின்னா திணை. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 21வது சொல்லும் பொருளும் பார்த்துட்ருக்குறோம், சொல்லும் பொருளும் பார்த்துட்ருக்குறோம். அல்கி, அல்கி அப்படின்னா தங்கி, அல்கி தங்கி, அல்கி தங்கி, இந்த தங்கிருத்தல் அப்படிங்கிறது அல்கி, அல்கி தங்கி. நரலும், நரலும்னா ஒலிக்கும், நரலும் ஒலிக்கும், நரலும்னா ஒலிக்கும். அடுத்தது படுகர், படுகர் அப்படின்னா பள்ளம், படுகர் படுகர் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து பள்ளம், நல்லா நீங்கள் படுகர் பள்ளம். வேவை, வேவைனா வெந்தது, வெந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வேவை, வேவை வெந்தது, வேவை வெந்தது. அடுத்தது சோறு, சோறுக்கு சொல்லுங்க சொல் பொருள் பாருங்கள், சோறுனா பொம்மல், பொம்மல் சோறு, பொம்மல்னு சொல்லலாம், சோறுக்கு இன்னொரு பேர் வந்து பொம்மல், பொருள் வந்து என்னது பொம்மல். சுடினும், சுடினும்னா சுட்டாலும், சுடினும் சுடினும் அப்படின்னா சுட்டாலும், சுட்டாலும் சுடினும். மாளாத, தீராத, நம்ம வந்து தீராத அப்படின்னா மாளாதன்னு சொல்லலாம், நம்ம மீளா துயரம் அப்படிம்போம், மாளாத மாளாதன்னா தீராத, மாளாத தீராத, தீராத மாளாத. மாயம்னா விளையாட்டு, என்ன மாயம் இது அப்படின்னா என்ன விளையாட்டு, என்ன மாயம் அப்படின்னு சொல்லுவோம், மாயம் அப்படின்னா விளையாட்டு, மாயம் விளையாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசும்பு, விசும்புன்னா வானம், வானம் விசும்பு ரெண்டுமே ஒன்று தான், சொல்லும் பொருள் நல்லா கவனிங்க, விசும்புன்னா வானம், விசும்பு வானம். அடுத்து 30வது ஊழி, ஊழின்னா யுகம், யுகம் ஒரு யுகம் அப்படிப்போம், ஊழி 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 யுகம், ஊழி யுகம். 31வது ஊழ், ஊழ்னா முறை, ஊழுங்கிறது முறை, ஊழின்னா யுகம், ஊழுங்கிறது முறை, நல்லா கவனிங்க, ஊழி ஊழின்னா யுகம், ஊழ் ஊழுங்கிறது முறை, உங்களுக்கு ஞாபகம் உடனே வந்துடும். அடுத்து தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை, தன் பெயல், தன்னன்னா தண்ணீர், தண்ணீர் குளிர்ந்தது, குளிர்ந்தது தானே தன், தன்னன்னா தண்ணீர், அப்போ குளிர்ந்த மழை, தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை. அடுத்தது ஆர்த்தருவு, ஆர்த்தருவு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அதுக்கு பேர் ஆர்த்தருவு, வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த இல்லையா அதுக்கு பேர் வந்து இன்னொரு சொல் பொருள் பார்த்தீங்கன்னா ஆர்த்தருவு, அதோடைய பொருள் ஆர்த்தருவு. பீடு, பீடு அப்படின்னா சிறப்பு, பீடு சிறப்பு, பீடுங்கிறது சிறப்பு, பீடு சிறப்பு. ஈண்டி, ஈண்டி அப்படின்னா
சேரிந்து அல்லது திரண்டு. ஈண்டி அதுக்கு இன்னொரு பேர் சேரிந்து அல்லது திரண்டு. கேள்வினான், கேள்வினான் அப்படின்னா நூல் வல்லான். கேள்வினானுக்கு பொருள் வந்து நூல் வல்லான். கேள்வினானோட பொருள் நூல் வல்லான். அடுத்தது கேழ்மையினான், கேழ்மையினான் அப்படின்னா நட்பினன். கேழ்மையினான் அப்படின்னா நட்பினன். நல்லா கவனிங்க, கேழ்மையினான் என்ன நட்பினன், கேள்வியினான் என்ன நூல் வல்லான். நூல் வல்லான் கேள்வியினான், கேழ்மையினான் என்ன நட்பினன். அடுத்தது உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். தார் அப்படின்னா மாலை. தார்ங்கிறது மாலை, தார் மாலை, தார் மாலை. முடின்னா தலை, தெரியும் முடின்னா தலை, முடி தலை. அடுத்தது முனிவுன்னா சினம், சினம் சினம் முனிவு, சினம் சினம்னா கோபம். அப்போ முனிவு அப்படின்னா சினம், முனிவு சினம். தாரனா மாலை, முடின்னா தலை, முனிவுன்னா சினம். இப்போ இன்னைக்கு ஒரு 40 சொல்லும் பொருளும் ஒரு 40 பார்த்துருக்குறோம். இதோடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதோடைய தொடர்ச்சி பார்க்கணும்னா இதுலேருந்து கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு 1 மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண் போட்டித் தேர்வுக்கு, போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவ செல்வர்களுக்கும் இது வந்து நிச்சயமாக பயன்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 10வது வகுப்பு படிக்கக்கூடிய 9வது 10வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உங்களுக்கும் இதிலிருந்து நிச்சயமாக 1 மதிப்பெண் 2 மதிப்பெண்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மெயினாக போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய தயாராகி கொண்டிருக்கிற மாணவ மாணவர்கள் இது கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுங்கள். இதோடைய தொடர்ச்சி, இதோடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ அழகாக நீங்கள் ஒரு வாட்டி அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லி 5-10 அப்படியே மைண்டில் வச்சுட்டே இருந்தேன், சொல்லிகிட்டே இருந்தேன். அடுத்த வகுப்பில் இதோடைய தொடர்ச்சி பார்ப்போம். இன்னைக்கு வகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு பயன் கண்டிப்பாக உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தவறாமல் வகுப்பு தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நம்ம டியூஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், 10வது வகுப்பு மாணவர்களுக்குண்டான கணிதம் மேக்ஸ் வரிசையை பார்த்துட்ருக்குறோம். இதோட இது வகுப்பு வந்து 63, இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற வகுப்பு 63வது வகுப்பு. தொடர்ந்து எல்லா கிளாஸும் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த வகுப்பு பயன்படலையே சொல்லி விட்டுற வேணாம். கண்டிப்பாக யாராவது ஒருவருக்கு நிச்சயமாக, உங்களால் யாராவது ஒருவர் நிச்சயமாக பயனடைவார். எனவே நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வகுப்பில் இதோட தொடர்ச்சி பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.